துணிவு ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அஜித் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த வில்லத்தனமாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் யாருனாலும் அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படி தான் வந்து அவர் ட்ரெய்லரே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் ஹிடன் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக ரிவீல் பண்ணல, பட் நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து பேங்க்கை வந்து அவர் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறாரு. ஸோ அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அந்த பேங்க்கை சுற்றி இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கா ஈஸ்ட் மூவியில் என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியே உள்ளே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்ஸில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் மேலே ஸ்னைப்பர் வச்சு ஏம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து தலை ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடுவார். அவர் டான்ஸ் ஒரு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் செட் பார்த்தீங்கன்னா அச்எஸ்எல் மவுண்ட் ரோட் செட் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்ஸோட கலரும் வந்து மேட்ச் ஆகுது, அந்த மாதிரி வந்து ரொம்ப பிரில்லியண்டாக வந்து செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிதான் வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கேரக்டர் படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகேணி. சமுத்திரகேணி தான் வந்து இந்த மெயின் போலீஸ் ஆஃபீஸர், இதை ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த ஐஸ்டே வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது அவர் தான். அவர் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அஜய் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் பக்ஸ் வந்து இருக்கார். அண்ட் இந்த பேங்கோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஜான் கெக்கன், அவரும் இந்த ட்ரெய்லர் ஒரு சீனில் வராரு. அவர் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாஃப் மெம்பர், அதாவது வந்து பேங்க்கு வெளியில் இருக்க ஸ்டாஃப் மெம்பர் கிட்ட இவர் சொல்கிறாரு அஜித் சார் வந்து கொன்னுடுங்க, கில் தட் ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆர்மி பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சாரை கொல்லணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட சிஇஓ ஜான் கக்கேனும் அவரோட ஆளுங்களை வச்சு வந்து அஜித் சாரை கொல்லணும், பேங்க்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் பார்த்தீங்கன்னா சமுத்திரகணி கூட ஃபோனில் பேசுகிற மாதிரி, அதாவது வந்து ஒரு ஹாஸ்டேஜ் படத்தில் வந்து ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து சமுத்திரகேணி சார் கிட்ட தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு, அவருக்கு என்ன தேவை, பேங்க்கில் என்ன தேவை அப்படின்ட்டு. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகணியும் இருக்காரு, மாநதி சங்கரும் இருக்காரு, அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா பக்ஸும் இருக்காரு. ஸோ இவங்க வந்து அஜித் சாரோட பேசுகிற மாதிரியான சீன் தான் இது. இன்ஃபேக்ட் வந்து மாநதி சங்கர் கேட்குற உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் பேங்க்ல என்ன பியரா கேட்பாங்க, பணம் தான் அப்படின்னு அஜித் சார் சொல்றாரு. ஸோ அஜித் சாரோட கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் சமுத்திரகணி சாரும் மாநதி சங்கர் சாரும் பக்ஸ் சார் கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகணி தான் வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து ஹேண்டில் பண்றாரு. பட் அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர், அவர் தான் வந்து சமுத்திரகணிக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் யூனியன் மினிஸ்டர் ரோல் பிளே பண்றாரு, சைடில் பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல பாலசரவணனையும் மோகன் சுந்தரமையும் காட்டியிருக்காங்க. இவங்க யாருன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸாக வந்து பிளே பண்றாங்க படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் சீன் நடக்குது, அந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட் வெடிக்கிறாங்க, அது வந்து அஜித் சார் தான் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரையில் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் படுத்து இருக்காங்க, பக்ஸும் இருக்காரு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகேணியும் வந்து உள்ள பறக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் வால்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஷாட்டில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி போலீஸ் ஆஃபீஸரோட சூட்டில் வந்து ஏகே சார் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து படத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து தெரியல. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனாக வந்தாலும் அவருக்கு வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குது அப்படின்னு தான் எச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லரில் ட்விஸ்ட்டாக வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ஆக்ஷன் பிளாக் பேங்காக்ல நடந்துருக்கு, ஒரு ஆக்ஷன் சீன் இருக்குது, அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் விசில் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட மேனரிசம், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் பேசுகிற டைலாக், சில டைலாக்லாம் அவர் பேசுகிறாரு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது.
தியேட்டரில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாம்பிள் பீஸ் தான். தியேட்டரில் இந்த மாதிரி பல மடங்கு இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கலந்த மைண்ட் கேம்ஸ் உள்ள படம். அது வந்து வில்லனாக வந்து அஜித் சார் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் சரி நியூட்ரல் ஆடிஷனும் சரி ஒரு ரேசி எட்சி த்ரில்லர் தான் இந்த படம் தான். ஒரு தரமான சம்பவம் இந்த படத்தில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம்.